அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோணவாயன் கொட்டாய் விட்ட கதறிப்பா எல்லாருக்கும் அந்த மாதிரி ஐஸ். ஒரு சிலர் பேசுனாங்கடா அடே எங்கள் அப்பா பின்னு எடுத்துருவாங்க. நீ நான் சாதாரண மடக்கு ஒன்று வேணாம், எந்த இடத்துல எதை பேசக்கூடாதோ அந்த இடத்துல முதல் ஆரம்பிப்பாங்க. இப்போ எதில் ஒரு நாகர் ஒரு கல்யாண வீடு இருக்குது, கல்யாண வீட்டில் பந்தியில் உட்காந்தோடனே முதல் ஆரம்பிப்பேன், என்னடா சோத்துல போய் கல் இலவை போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா எங்கே கரெக்டாக பேசுவோம் அந்த இடத்துல இலவு. இன்னொரு ஆள் வந்து ஏடா இலவுண்டுக்கிட்டு இருக்க, என்ன இலவுண்டுக்கிட்டு இருக்க, கருமாந்திரம் பிடிச்சவனே சாப்பிட்ற எதை போட்டேன்னா சாப்பிட்றா. மூணாவது ஆள் என்னடா என்ன நினச்சிக்கிறீங்க, கல்யாண வீடு பாவம் கஷ்டப்பட்டு ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான், நீ இலவுன்ற கருமாந்திரம்ன்ற ஆ போன மாதிரி உட்காந்துருக்கீங்களடா அப்படின்னு அவன். மூணாவது ஆள்கிட்ட ஏய் பெரிய மனுஷன் நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியா, பொணம்ன்றான் கருமாந்தரமே பாவமா இல்லையா அந்த கல்யாணத்தோட, கல்யாணத்தோட வேறம்மா நீ சொல்லியா, நீங்கள் சாப்பிடுங்க எவ்வளோ தாலியத்தை அம்மளுக்கு நான் நீங்கள் வாடி சாப்பிடுங்க அப்படின்னு அவன். நாலு ஊருக்கு பேசுகிறக்கா போனார், திடீர்னு கார் டயர் பஞ்சராக போச்சு, சரி அவசரமாக பேசியான்னு சொல்லி காட்டு வழியாக ஓடினார். காட்டு வழியாக ஓடும்போது ஒரு சிங்க வழி மறிச்சிருச்சு, கொர்ரு கொர்ருன்னு திங்க போகிறே அப்படின்னுச்சு. ஐயோ நான் டயத்துக்கு போனோம் அப்படின்னு, அதை எனக்கு பசிக்கு நான் திண்டாகணும் அப்படின்னு, இல்லைங்க எனக்காக 2000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க என் பேச்சுக்கு மயங்கிறக்காக அப்படின்னு. ஓ நீ பேச்சாளரா பேச்சில் மயக்கிறியா, எங்கே பேச்சு காட்டி நீ மயக்கி பார்ப்பாப்பும். கருணைமிக்க கரடிகளே, குணமிக்க குரங்குகளே, வண்டுகளே, நண்டுகளேன்னு சொல்லி முக்கால் நேரம் பேசினால கரடி கிருன்னு சுற்றி இந்த செவத்தில் அடித்து வந்து சத்துன்னு விழிஞ்சு ஓடிட்டான் ரேசா கரடி. அவன் போன அப்படி கண்ணை எந்திரிச்சு பார்த்து நல்ல வேலைக்கு மயக்க மட்டுமா நடிச்சோம், இல்லாட்டி பேசியே கொண்டிருப்பான் போல அப்படின்னு. நிறைய கூட நனையாமல் குளிப்பாட்டுறது வந்து நம்ம சின்ன பிள்ளை தான், வெவ்வரமா ஒரு ஒரு வரியும் தான் சொல்லுவாங்க. உங்கள் அப்பா என்னடா வேலை பார்க்குறாரு அப்படின்னு, எங்கள் அம்மா சொல்கிற எல்லா வேலையும் அவர் தான் பார்க்குறாரு, புளி குழம்பு வைக்கிறது, ரசம் வைக்கிறது, மோர் குழம்பு, அத்தனை அந்த மனுஷன் தான். அதுக்கடுத்து நம்ம ஏதாச்சும் தோண முடியுமா அடுத்து பேச, ஒன்றும் முடியாது. ஒரு ஒரு வரியில் அப்படி அழகழகாக பழிச்சுடுவாங்க. ஐயா வையப்பையில் கூட சீனா தானல திருட்டு அதுலேயும் காமெடி பண்ண முடியுன்றது அற்புதமாக காட்டியிருப்பாங்க. காரணம் அதான் சொல்லிட்டு இல்லை, தொழில் விஷயம் கூட இல்லை எல்லா இடத்துலையும் நடக்கும். ஒரு திருட போனேன் ஒரு வீட்டுக்கு, போனவன் டக்குன்னு பீரோ நிறையா பணம் இருக்குது அதை விட்டுட்டான், இந்த பக்கம் பீரோ நிறைய நகை இருக்குது அதை விட்டுட்டான், அந்த பிள்ளை போட்டிருந்த காப்பையும் தாலியை போய் விற்க நத்திருக்கான். அந்த அம்மா கோவம் வந்துருச்சு, ஒன்று நகை எடுக்க வேணாம் சொல்லி எடுத்துக்க, பணத்தை கூட எடுத்துக்க, தாலியை போய் அக்கிறியடா என்னுடைய முதல் திருட்டு, அதே மங்களகரமாக இருக்கட்டும் சொல்லிட்டு அது வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்ன கிசும்பு வாங்க, ஏன் வேறு எதுவுமே புதுசு புதுசாக அவன் பாட்டுக்கு. அப்புறம் இந்த வைராக்கியத்தோடு உட்காந்தார், வயிற்ற கட்டி வாயை கட்டி சம்பாரிச்சதை பூரா என்னாச்சு, கையை கட்டி காலை கட்டி அழுட்டி போயிட்டாங்க உட்காந்துருக்கீங்க. நீதிபதி கூட உட்கார வச்சு, நீ அந்த திருட்டை செய்யலைன்னு சொல்லி என் முகத்தை பார்த்து சொல்கிற அப்படின்ட்டு இருக்கார். அதுக்கு அவன் அந்த கன்றாவை பார்க்கறதுக்கு நான் செஞ்ச முடியோட சொல்கிறேன் அப்படின்ட்டுருக்கேன். அப்படின் அந்த எந்த கணை கொடுமா உட்காந்துருப்பான் பாருங்க. சரி இவ்வளோ இருக்க, முன்பக்க வாசல் திறந்துருந்துருக்கு, நீ பின்னாடி பைப் ஒழியாரி சன்னலை உடச்சிட்டு போய் கஷ்டப்பட்டு திருடியிருக்க, அப்படியே திருடினா உழைச்சம்பாதிக்க காசு நிலைக்காது பாரு திருவது, அதில் என்ன சுற்றி வந்து உழைக்கிறது, இப்படி உழைச்சி உழை